சரணம். எனது எனர்ஜினஸ் பிள்ளை எல்லாரும் எல்லா வளமும் பெற்று பிரமாதமான வாழ்க்கையை வாழணும்னு இந்த அம்மா வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நான் பேச போகிறேன்னா, நம்ம காலத்தில் நிறைய விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணாமல் இந்த மாடர்ன் லைஃப்பில் போயிட்டோம். அதாவது சித்தர்கள் காட்டிய சிறப்பான வாழ்க்கை இன்றைக்கி டாபிக் என்ன. சித்தர்கள் எவ்வளோ விஷயம் சொல்லியிருக்காங்க அதை செஞ்சு பாருங்கள். நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அதை நீங்களும் செஞ்சு பாருங்கள், என்ன நடக்குன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு முன்னால் ஒரு கதை சொல்கிறேன். என்னென்னா, ஒரு ராஜா இருந்தார். அவர் வந்து என்ன பண்ணார்னா, பயங்கரமானது 16 நாட்டும் தனக்கில் வச்சுருக்காரு. ஹா போய் டடக்கா படக்கா ஒரு ஒரு ராஜா. அவருக்கு ஒரு சந்தேகம், நரகம் எங்கே இருக்குது, சொர்க்க வாசல் எங்கே இருக்குது, நம்ம எப்படி அதுக்குள்ளே பழனா சொர்க்க வாசல் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சு போனால் சடக்கு அதுக்குள்ளே போய்க்கலாமே அப்படின்னு அவர் நினச்சார். நினச்ச உடனே என்ன ஆச்சுன்னா, அவருக்கு ஒரு சந்தேகம் வந்து அப்போ சொன்னாங்க, இங்கே ஒரு சித்தர் வந்திருக்காரு, அவர்கிட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு ஆன்சர் பண்ணி கொடுத்துருவாரு அப்படின்னு வந்து மந்திரி சொன்னார். உடனே அங்கே பட்டு அங்கே போனாப்புல போனவுடனே, நீ யாரப்பான்னு கேட்டார் சேர்ந்த சித்தர். நான் அந்த பெரிய மன்னன், நான் 16 ராட்டை நாட்டைக்கு நான் ராஜா. அது மட்டும் இல்லை, படைப்பட மேலாற்றில் சிறந்தவன், எல்லா கலைகளையும் கற்றவன் நான், அப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு சொன்னாப்புல. அப்படியா, அப்படி உன்னை பார்த்தா தெரியலையே, நீ நோஞ்சான இருக்கியே, நீ என்ன படைத்தலைவனாக இருப்ப, நீ என்னத்த நாட்டை ஜெயிச்ச, எனக்கு அப்படி தெரியலையப்பா அப்படின்னாரு. என்ன சொன்னால் அப்படின்னு வாழை உருவிட்டு அப்படி உருவிட்டு, நான் இப்போ நினச்சேன் நான் உன் தலையை உடனே வெட்டிடுவேன், செய்யவா அப்படின்னு கேட்டானான். இதுதான்ப்பா நரகத்தின் வாசல் அப்படின்னாரா. உடனே உள்ளே போட்டானா. போட்டவுடனே சாந்தமாயிட்டு அப்படி பண்ணேன், மன்னிச்சிருங்க அப்படின்னானா. இது சொர்க்கத்தின் வாசல் அப்படின்னானா. அதுதான் ஐயா முக்கியமானது. சொர்க்கமும் நரகமும் நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம நண்பனை நம்மளுடைய நடத்தையில் இருக்குது, நம்ம வார்த்தைகளில் இருக்குது. சில சமயம் கோபப்பட்டு கண்ணா பின்னான் பேசுகிறோம், அப்போ நரகம் தான். சில சமயம் என்ன பண்ணுறோம், ஏன்னா ரொம்ப சொர்க்கம் ரொம்ப ரொம்ப ரேர் தான் எல்லாருக்கிட்டேயும். சொர்க்க வாசலுங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப ரேர். எத்தனை தடவை நம்ம அன்பாக பேச முடியுது உங்கள்கிட்டலாம் சொல்லுங்கள். காலையில் ஆனவுடனே அன்பே ஐ லவ் யூ அப்படின்னு எத்தனை பேர்ட்ட சொல்கிறீங்க, பொண்டாட்டி கூப்பிட்டு ஐ சரியில்லை அது சரியில்லை லொல்லு அது அந்த அம்மா இந்த பிள்ளை உருப்பிடாது, இது படிக்க வச்சுது, ஐயோ இது ப்ளஸ் டூ வேறு வச்சுக்கிட்டு இப்படி பண்ணுதே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குறைகள் 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 தான், நிறைவுகள் எதுவுமே இல்லை. இதுலேருந்து தப்பிக்கிறது எப்படி, அதுக்கு சில விஷயங்களை சொல்கிறோம் இல்லை. சித்தர்கள் காட்டியத சில விஷயங்களை நீங்கள் கடைப்பிடிச்சே ஆகணும். இன்றைக்கி சொல்லித்தரேன், கடைப்பிடிக்கிறீங்க ஓகே. எப்படின்னு பார்க்க, காலையில் எழுந்திரிக்கிறீங்க. எழுந்திரிச்ச உடனே என்ன பண்ணணும்னா, 5 செகண்டு சார் இல்லைன்னா 10 செகண்டு கண்ணை திறக்கக்கூடாது. திறக்காமல் அப்படியே எல்லாருக்கும் நன்றி, இன்று நான் நல்லா இருக்கிறேன் நன்றிங்கிற முதல் வார்த்தை நன்றி வரணும். அடுத்து அப்படியே மூச்சு, 5 செகண்டு தான், ரொம்பவே சொல்லலை, 5 மூச்சு அப்படி அப்படியே வாட்ச் பண்ணிவிட்டு கண்ணை திறக்கிறீங்க. திறந்தவொடனே என்ன பண்ணுறீங்க, ஒரே ஒரு ஸ்லோகம், ஏதாவது ஒன்று சாமி, இல்லை உங்கள் பேரையா 10 தரம் சொல்லுங்கள், ஆனால் அதுக்கு முன்னால் அதை கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. ரித்துமே சரியாக இருக்கான்னு எரிஜினஸில் என் பேரும் என் டேட்டா ஆஃப் பர்த்தும் கரெக்டாக இருக்குன்னா பார்த்துக்கோங்க. ஏன்னா பேர்லேயே பிரச்சனை வச்சுக்கிட்டு சும்மா அதை போய் சொல்லி என்ன பண்ணுறது இல்லையா, அதை பார்த்துக்கோங்க. அட்லீஸ்ட் அதை சொல்கிறீங்க. அட்லீஸ்ட் அப்புறம் என்ன பண்ணுறீங்க, என்ன கையை காலை ஆட்டி, நான் பொதுவாக என்ன பண்ணால் அப்படி ஒரு திரும்ப திரும்ப இப்படி ஒரு திரும்ப திரும்ப காலை ரெண்டையும் தொட்டு பார்ப்பேன், புரிஞ்சுதா, காலை மடக்கி கொண்டாந்து மேலே வச்சுருவேன். இந்த 3 எக்ஸசைஸ் பண்ணாலே நிறைய விஷயம் அங்கே நல்லா நடக்கும். படுத்துக்கிட்டு அதை பண்ணுறீங்க. அப்புறம் பழுத்தலகை இறங்கணும்ல, மூச்சை வாட்ச் பண்ணுறீங்க. வலது பக்கம் மூச்சு ஓடுதா இடது பக்கம் மூச்சு ஓடுதான்னு பார்க்கணும். எந்த பக்கம் மூச்சு ஓடுதோ அந்த காலை கீழே எடுத்து வச்சு தான் நீங்கள் இறங்கணும், புரிஞ்சுதா. நம்பர் 1 அடுத்தது என்னன்னு பார்ப்போம். போய் பழு தொலைக்கிறதுக்கு போகிறீங்க. பல்லு எந்த காரணம் கொண்டு கிழக்கு பார்த்து பல்லு விளக்கக்கூடாது, மேற்கு நோக்கித்தான் பல்லு விளக்கணும், புரிஞ்சிச்சா. கிழக்கு நோக்கி தொகை ஏதாவது ஒரு பக்கம் எங்கெங்க எங்கள் ரூமில் அப்படித்தானே வாஷ்பேஷன், வாஷ்பேஷனே என்ன கொஞ்சம் மேற்கை பார்த்து பல்லு தெரிச்சு கோப்பிடிச்சுக்கிறது என்ன கஷ்டமாக போச்சு, பண்ணிக்கோங்க. மேற்கு பார்த்து தான் பல்லு துளக்க வேண்டும். அதே போல் சூரிய உதயத்தை உதிக்கும் திசையான கிழக்கில் எந்த காரணங்களும் அதை பார்த்து பல்லு தொலைக்கூடாது. அப்போ பல்லு துளக்கி முடித்த உடனே என்ன பண்ணணும்னா, நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுங்கள், இந்த கையை வச்சு பல்லு தேய்ப்பீங்க, இல்லை ப்ரஷ்ஷை இப்படி பிடிச்சி தேய்ப்பீங்க. அதில் மெஜாரிட்டி வந்து என்ன, சனியினுடைய விரல் இது தான், இது சனி விரல்னே பேர், நடுவிரல் பேர் சனி விரல். இது வந்து தண்டத்தில் எப்போவுமே தண்டத்தில் என்ன பண்ணணுமா, இந்த விரல் படக்கூடாதான் பல்லில், இந்த விரல் நடுவிரல் தான் படணும். பல்லு தேய்ச்சி முடிச்சிட்டாலும் நீங்கள் ப்ரஷ்ஷை வச்சு தேய்ச்சாலும் சரி, இந்த விரலை வச்சு உங்கள் தண்டத்தை, தண்டம்ங்கிறது பல்லு, பல்லை வந்து ஒரு தரமாக தேய்ச்சி விடணும். இது கட்டாயம் கட்டாயம் கட்டாயம். இப்போ வந்து செய்ய ஆரம்பிச்சுங்க, நாளை காலையில் வந்து என்ன
இதை வச்சு பண்ணணும், நாங்கள் ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருக்கோம், நீங்கள் பண்ணுங்கள். அப்புறம் என்ன பண்ணுவீங்க, வாய் கொப்பிடுங்க, கொஞ்சம் சிறப்பு நீங்கள் டக்கு அப்படி துப்பிங்க, இல்லாட்டா இப்படி துப்புவீங்க, ரெண்டுமே செய்யக்கூடாது. உங்களுடைய இடது புறம் துப்ப வேண்டும், புரிஞ்சுதா? எப்போவும் பல்லு துளைக்கிது பண்ணுறப்ப வலது புறமாகவோ நடுவுலையும் துப்பக்கூடாது, இடது பக்கமாக துப்பணும். இது முக்கியம். உங்கள் வாழ்க்கையை வளம் பெற்று என்ன பண்ணணும், வியாதி இல்லாமல் இருக்கிற மாதிரி தான் அந்த மாதிரி செய்யணும். புரிஞ்சிச்சா கண்ணுங்களா? சரி, அடுத்தது என்ன அப்படின்னா, ஆண்கள் எப்போவுமே இடது பக்கம் படுக்கிறது நல்லது, இடது பக்கமாக படுக்கிறது நல்லது. சரி, இந்த நாசி வேலை செய்யும் இல்லையா? அடுத்தது பெண்கள் வந்து வலது பக்கமாக படுக்கிறது நல்லது, நேராக யாருமே படுக்கக்கூடாது. புரிஞ்சிச்சா? நேராக யாரும் படுத்து பழகாதீங்க. அடுத்தது என்ன, பெண்கள் வந்து வெள்ளி செவ்வாயில் எண்ணெய் தேய்த்து குளிக்கலாம். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுக்கலாம், தப்பு இல்லை. இப்போ லேட்டஸ்ட் மாடர்ன் சயின்ஸ் என்ன ரொம்ப பேசிக்க வேண்டியதான், பட் வி கேன் ஒய் நாட் யூ ஃபாலோ அவர் சித்தர்கள். புரிஞ்சுதா? ஆண்கள் வந்து சனியும் புதனையும் வந்து எண்ணெயை தேய்ச்சி குளிக்கலாம். இதெல்லாம் சில வார்த்தைகள், வச்சுக்கோங்க. இது போக இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் படாத கோபம் வருதுன்னா அதுக்கு காரணம் உங்கள் கால் மேலே காலை போட்டு தேய்க்கிறது தான். புரிஞ்சுதா? அது ரொம்ப ரொம்ப தப்பு. புரிஞ்சுதா? கால் மேலே கால் போட்டு தேய்க்கிறதா கோபம் வரும் என்பது அர்த்தம். ஏன்னா இடது கால் வந்து சக்தி, வலது கால் வந்து சிவம். புரிஞ்சுதா? அப்போ சிவனையும் சக்தியினுடைய அலைகளையும் நம்ம மாற்றக்கூடாது. அதனால் ஒன்று மேலே ஒன்று காலை போட்டு தேய்க்கிறது தவறான தைகை. அதே போல் உங்கள் நீங்கள் நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா எந்த காரணம் கொண்டும் எங்கே போயிட்டு வந்தாலும், இதை நான் எத்தனையோ முறை சொல்லியிருக்கிறேன், வெளியே போயிட்டு வந்தால் கால் கழுவாமல் உள்ள நுழையக்கூடாது, வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. செருப்பு தான் போயிட்டு போகிறோமே, செருப்பு வேறு. ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பிரிட்ஸ் ஆர் தேர் அவுட் சைட், அது வந்து நிச்சயமாக உங்கள் காலில் படும், அது ரோட்டில் இருக்குது அப்படிங்கிறது சித்தர்களின் வாக்கு. புரிஞ்சுதா? அதை திருவள்ளுவர் கூட எழுதி வச்சுருக்காரு, காலை வந்து என்ன பண்ணிட்டோம், கழுவிட்டு வரணும். வாழ்க்கையில் இன்னொன்று செஞ்சு பார்க்குறீங்களா? இந்த அஞ்சு பேர் நம்ம ஃப்ரெண்ட்ஸு, என்ன இது மாதிரி செஞ்சு பழகுங்க. இந்த ஒருத்தர் இருக்கேன் பாருங்கள், என்னென்னா இது பார்த்தீங்களா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லை, இது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஹாய்ன்னு ஒரு தடவை சொல்லிக்கிறீங்க. புரிஞ்சுதா? தப்பு இல்லை. அடுத்தது எந்த கடவுள் நினச்சாலும் சரி, குருவே அப்படின்னு சந்தோஷமாக, இந்த சந்தோஷத்தை பார்த்தா டெய்லி நான் அதை அனுபவிக்கிறவங்க இவங்க, அதனால் உங்கள்கிட்ட காப்பிட்றேன். நீங்கள் அதே மாதிரி ஒரு இது அப்படி செய்கிறீங்க இல்லை, இதெல்லாம் சித்தர்கள் இது அப்படி வச்சுக்கோங்க. அச்சா அச்சா, இன்னொன்று பாருங்கள், அச்சா அச்சக்க எப்படி பாருங்கள், இது இல்லை இந்த பாய்ச்சல், இந்த பாய்ச்சலாம் மனசில் வச்சுக்கோங்க, செய்யுங்க. இன்னொன்று பாருங்கள், எல்லாம் இன்பமயம், சூப்பர் கண்ணுங்களா, எல்லாம் சந்தோஷம். இதை பார்த்தா உங்களுக்கு சந்தோஷம் வரல? இது மாதிரி எங்கேயா கிடச்சா வாங்கிக்கோங்க, இது எங்கே வாங்கினேன் எனக்கு ஞாபகம் இல்லை. இல்லை அடுத்தது, அடுத்தது பாருங்கள், அம்மாடி இன்றைக்கி நான் வேண்டாத பேச மாட்டேன், அச்சுச்சோ நமக்கு வேண்டாம் சாமி பம்பு அப்படின்னு இருக்காரு பாருங்கள். அது மாதிரி இந்த அஞ்சு பேரையும் மனசில் நிறுத்திக்கோங்க. இருந்தாதுங்க குழந்தைகளாக ஆகுங்க, உங்களுக்குள்ளே இருக்க இன்னர் சைல்டை கொண்டு வாங்க, குழந்தைகளாக ஆடுங்க, பாடுங்க, கொஞ்சம் நேரமாவது பாட்டு போடுங்க. சமயக்காரமாக வேலை செஞ்சாலும் சரி, உங்கள் சமயக்கட்டில் கட்டாயம் பாட்டு ஓடணும், அப்போ வீட்டில் அந்த எண்ணங்கள் மாறும் அந்த அம்மாவுக்கு. புரிஞ்சுதா? ஸோ பாட்டை கேளுங்க, ரொம்ப நல்லது. எங்களை புழ விட்டாலிக்கு அதுக்கு டைம் இல்லை கண்ணுகளா, ஆனால் உங்களுடைய அன்பு எல்லாத்தையும் மாற்றிடுது, அதனால தான் நிறையா ஒர்க் பண்ணுறேன். புரிஞ்சுதா கண்ணுகளா? உங்கள் அன்புகளாக நன்றி. இதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும் இல்லை? ஐ லவ் யூ ஆல்னோ, ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன், குட் லக் டாக் என் கண்ணுகளே செல்லங்களே.